சொல்லு விக்ரம் சார், நீ தான் ரொம்ப தெளிவா இருப்பிய. இது கருப்பு, இது வெள்ளை, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் போலீஸ் இவன் கிரிமினல், இதுல நீ எங்க? கோர்ட்டுக்கு இந்த பக்கமா, கோர்ட்டுக்கு அந்த பக்கமா, இல்ல மொத்த கோடு அழிஞ்சு எல்லாரும் வட்டத்துக்குள்ள நிக்கிறமா? இப்ப சொல்லு. சாய்மந்திர ரவிக்கிட்ட இருந்து காசு வாங்கி கொலை பண்ண ஐயா கதை கதையா சொல்லுங்க. நான் உடனே நம்பிடுவேன் எல்லாத்தையும். நம்ப நான் எனக்கேன் விக்ரம் சார், விக்ரம் சார், விக்ரம் சார், கடையில் வந்து குதிரை மாதிரி இருக்கே சார், உனக்கு ஏ தெரியுமா? அதை மட்டும் தான் பார்ப்பியா? பூசா கற்றுக்க மாட்டியா? சைமனோட பிள்ளைக்கு ஏதோ பெரிய வியாதியான, அதுக்கு நிறைய செலவாகும், ஒரு இன்ஸ்பெக்டர் சம்பந்தம் அதெல்லாம் முடியுமா? இல்லை சைமனுக்கு அந்த பிரச்சனை என்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட எப்படி சார் சொல்லுமா? இதான் ரொம்ப வரப்பாக இருக்கு. துப்பாக்கி மாதிரி யார மூணாலும் சுடுவேன், அதான் எனக்கு உங்களை கோவமே வரல. ஆமா வேதா, நான் கண் மட்டும்தான். ஆனா உன் தம்பி புள்ளி ஏன் செத்தான் தெரியுமா? அப்பதான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற நீ வெளியே வருவேன். நான் வேணா அவனை சுட்டிருக்கலாம், ஆனா உன் தம்பியை கொன்னவன் நீ. நீ காரணம் இல்ல, சின்ன வயசுல இருந்து ஒரே சித்துக்கு ஏன் கஷ்டப்படும்? அதுக்கான எல்லா தகுதியும் நம்மகிட்ட இருக்கு. அப்படி அது நம்ம கைக்கு கிடைக்குன்னு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த நாய் அதை கவிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த நாய்க்கு கீழே சில நிலைமை வந்தால் எப்படி இருக்கும் அதை போட்டுக்கலாம் முடிவு பண்ணேன். சொதப்பேசி என்ன, நான் முதல்ல போகிறேன். திரும்ப வேதா ஒரு கதையை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான. அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பறியா விக்ரம்? ஆனா ஒண்ணு மட்டும் தான் புரியல, ரவி சைமனை கொல்லலனா? சைமனை கொன்னது யாரு? கிளியர்லி சைமன் சந்திராவை கொலை பண்ணதான் இங்க வந்தான். ஆனா நடந்த ஷூட் அவுட்ல சந்திரா சைமனை கொலை பண்ணிட்டான். சார், நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு தப்பான ஆங்கர்ல பாக்குறோமோ விக்ரம்? ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட்ல லெட்ஸ் ஃபர்கெட் அபௌட் தி ஃபாரன்சிக், லெட்ஸ் திங்க் அபௌட் தி பீப்பிள். சைமனுக்கு குற்றம் நடிச்சு அவன் செய்கிற பாவெல்லாம் பையனை பாதிக்குதுன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சான். அப்பன் பண்ண பாவம் பிள்ளையே தான் வந்து சரி. அதனால தான் புலி இன்னசென்ட் தெரிஞ்ச அவனால புலிய சொல்ல முடியும். சைமன் இங்க சந்திராவை கேள்வி கேட்கவோ இல்லை கொலை பண்ணவோ வரல, சைமன் இங்க சந்திராவை காப்பாற்ற இந்த சத்தத்தை கேட்டு அங்கே ஃபயர் பண்ணியிருக்காங்க. அப்பா
சந்திராக்கு சைமன் தன்னை காப்பாற்ற வருவானே தெரிய வாய்ப்பே இல்லை. ஒன்று பயத்தில் சுட்டுருப்பா, இல்லை புள்ளி சாவுக்கு பழிவாங்க சுட்டுருப்பா. ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டில் கிளியராக இருக்கு, சைமனை சுட்ட புல்லட் சந்திரா கையில் இருந்த கன்லேருந்து தான் வந்திருக்கு. உங்க தங்கச்சியோட கல்யாணம் ஏஜிஎம் கல்யாண மண்டபத்தில் கிராண்டா நடத்தினீங்க. வண்டியில் உங்கள் புது பைக்கை சிங்கிள் பேமெண்ட் கொடுத்து எடுத்தீங்க. அண்ட் சாரி, உங்கள் பசங்க எல்லாம் கான்வென்ட் ஸ்கூலில், ஃபீஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குமே. பிரபாகர், தெனோ லாட்ஜ் பக்கம் வசதியாக இருக்கிறீங்களாமே. ஏட்டையா, கிட்டி ரேஸ் கோர்ஸில் யூனிகார்ன் மேலே 2 லட்சம் ரூபா பேட், அவ்வளோ கேஷ் ரெடியாக வச்சுருக்கீங்க. சார், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார். இந்த போலீஸ் வேலை விட்டால் எனக்கு வேறு எந்த வழியும் தெரியாது. கடிவாளம் கண்டு குத்துற மாதிரி எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. சே, நானே சத்தம் கையில் எவ்வளோ வண்டி கண்டு வச்சுருக்கேன், நீங்களும் அதானே செஞ்சீங்க. ஆனால் சார், the devil is in the details. நீங்க சந்திரா கையில கண் வைக்கும் போது தப்பான கையில வச்சிட்டீங்க. திரும்ப லெஃப்ட்ல சாப்பிட்டு லெஃப்ட்க்கு பதில கண்ணை ரைட்ல வச்சிட்டீங்க. இப்போ என்ன செய்ய சொல்ற? நம்ம சுட்டவன் எவனும் அப்பாவே இல்லை, நம்ம கடமை தானே செஞ்சோம். தின கொஞ்சம் காசு பாக்கிட்டு செஞ்சோம், அவ்வளவுதானே? காலப்பாரு, டியூட்டியில் தானே போச்சு, என்ன கொடுத்தது டிபார்ட்மெண்ட்? ஏன், நீயும் உங்கள் அப்பாவும் நேர்மையாக இருந்ததுக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஓட்டோ புல்லட், ஒரு கவர்மெண்ட் குவார்டர்ஸ். சிம்பிள் பிளான் தான். அந்த பொண்ணு பேர் என்ன? சந்திரா. அவளை டார்ச்சர் பண்ணால் அவளை தேடி அந்த புள்ளி பையன் வருவான்னு நினச்சோம். அவனை போட்டால் அண்டர்கிரவுண்டில் இருக்கிற வேதா வெளியே வருவான்னு நினச்சோம். வேதா போட்டிருந்தா 50 லட்சம் ரூபாய் ரவி கொடுத்துருப்பான். இதோ இந்த சைமன் தேவையில்லாமல் நல்லவன் ஆகிறேன்னு திருந்தி எங்கள் பிளானெல்லாம் சொதப்பி வாய் விட்டுருந்தா எல்லாரும் குண்டோடு உள்ளே போயிருக்க வேண்டியதான். வேற வழி தெரியல.